हाय एल्लारुक्कुम वणक्कम तिरुच्चियिलेंदु उंगा इंजीनियर सेंदिल्कुमार पेसिट्टु इरुक्केन इंगे तिरुच्ची तिरुवरुम्बूर एरियावुल बेल नगर अप्पडिंगिर लोकेशन इदु आरईसी அப்படினு சொல்ற இந்த NITI இப்ப பேர் மாதிரி இருக்கு அந்த லொகேஷனுக்கு ஆப்போசிட்ல இருக்கு அங்க நம்ம பண்ண ஒரு காம்பாக்ட்டான ஒரு இன்டிவிஜுவல் 2 பெட்ரூம் யூனிட் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் அந்த ப்ராஜெக்ட் வந்து இப்ப ஃபினிஷ் ஆகி டோட்டலா ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜ்ல இருக்கு அந்த வீடு எப்படி வந்திருக்கு உள்புறம் எப்படி இருக்கு பல வண்ணங்கள் நிறைந்து இருக்க கூடிய இந்த வீட நாம இப்ப பார்க்கலாம் அங்க ஒரு மெயின் ரோட் இருக்கு அதுல இருந்து உள்ள கட்டாகி வர ரோட்ல எண்ட்ல வந்து நம்ம ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு சோ அதோட ஃப்ரண்ட் எலிவேஷன் எப்படி இருக்கு அப்படினு பாக்குறீங்க एक्चुअली இங்க புறம் மேலே புறப்படி கட்ட இந்த பக்கம் வெளியில இருந்து அக்சஸ் பண்ற ஒரு சின்ன ஒரு ரெஸ்ட் ரூம் ப்ரொவைட் பண்ணிருக்கோம் சோ வீட் ப்ரொஃபைலை விட்டு கொஞ்சம் ப்ரொஜெக்டடா இந்த என்ட்ரியை டிசைன் பண்ணிருக்கோம் அந்த இடத்துக்குள்ளே வைக்கும்போது இடம் கூடுதலா தேவைப்படுதுனால இடம் இருந்ததனால இந்த கலர் டார்க் கலர் தெரியுது இல்லீங்களா அது एक्चुअली பில்டிங்கோட ப்ரொஃபைல் அதுல இருந்து ப்ரொஜெக்டடா இந்த என்ட்ரன்ஸ் இருக்கு பார்க்கலாம் இது முழுக்க டைல்ஸ் தான் போயிருக்கும் சோ இந்த என்ட்ரி ஒரு சின்ன ஃபயர் மெயின் டோர் வந்து நம்ம ஓபன் பண்ணி வச்சிட்டு இத கூட நம்ம க்ளோஸ்டா கூட வச்சுக்கலாம் ஒரு சேஃபரா இருக்கும் और 10 by 16 साइज हॉल और सफिशिएंटा अभी मुख्यम लाइटिंग वो इं ना नमुक रे कॉर्नर रे विंडोज़ को मेन डोर इंगे अद रियर एग्जिट नमुक ना लाइट कल एक्चुअली इंगे पवर इलादपो नमुक डे टाइम ना इल्यूमिनेशन कीटल இங்க ஒரு சின்ன கவுண்டர் கிச்சன்ல அக்சஸ் பண்றதுக்கு ஒரு கவுண்டர் கொடுத்திருக்கோம். இங்க இது ஒரு பெட்ரூம். இந்த பக்கம் இங்க ஒரு பெட்ரூம். ரெண்டுக்குமே அட்டாச் டாய்லெட் கொடுத்திருக்கோம். சோ இந்த பெட்ரூம் பார்க்கலாம். एक्चुअली இது வந்து ஒரு 10 by 10 சின்ன சைஸ் பெட்ரூம். இது ஒரு கிட்ஸ் ரூம் மாதிரியோ ஒரு ஸ்டடி ரூம் மாதிரியோ நம்ம இத பயன்படுத்தலாம். இந்த ஸ்பேஸ் கம்மியா இருக்கறனால இந்த டோர் வந்து இன்டர்னலா ஓபன் பண்ற மாதிரி வச்சிருக்கோம் so the doors ஃபைனா அப்ப இந்த ஹால்ல இருந்து நமக்கு ஐதாப்ல இங்க பாக்குறது ஒரு சின்ன பூஜா இங்க கிச்சன் இந்த பக்கம் ஒரு பெட்ரூம் सो इत बेड्रूम वो सईज वो नमुक कट हाल सईज 10 by 16 इतना और मास्टर बेड अब नम्बर इं वो आक्चुअल स्टेयरकेसो वेट स्लैब लोयर लेवल ओपनिंग को एडिशनल वेंटिलेशन अंड लाइटिंग को अटैच्ड टॉयलेट यूरोपियन वाटर क्लासेट गीजर प्रोविजन बट इंगे स्पेसिफिका नम्म एना फ्लोरिंग एना पण्णिरुक्कोमना वेरुमने इंद टाइल मट्टुम पोगामा इंद मादिरी कल्लु स्पेसिफिका केटांगा अदुक्कागा पण्णिरुक्कोम इदु वंदु इंद पेरियवंगा इदु पयनपडुत्तुम्पोदु सिल इडत्तुल स्किड आगुम अप्पडिनु फील पण्णलाम अदु अवॉइड पण्णरதுக்கு இந்த மாதிரி சொரசொரப்பா இருக்க கூடிய கல் இருந்தா அது கொஞ்சம் நல்ல grip இருக்கும் இது வந்து एक्चुअली I would recommend to I mean ஒரு elderly couple இருக்காங்க அவங்க யூஸ் பண்ணனும்னா definitely it will be helpful so we added here fine so in the bedroom பார்க்கறோம் ஒரு சைடு மட்டும் loft கொடுத்திருக்கோம் actually they are about to move in the kitchen space ku varum idu or 10 by 8 80 square feet kitchen L shape la nama and table kuduthittu adha extend panni indha pakkam sink kuduthirkom sink vandu regular SS la pogama indha mari granite le கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஸ்பேஸ் வந்து டெப்த் கூடுதலாக இருக்கும். ஸோ அதில் உள்ள அட்வான்டேஜு. தென் இந்த எட்ஜு வந்து இந்த மாதிரி ஒரு பீஸ் ஒட்டி இதை நோசிங் இந்த மாதிரி நல்லா ஷார்ப்பனாக இல்லாமல் இந்த மாதிரி ஸ்மூதன் பண்ணி விடுறது நல்லது. இது மாதிரி ஆக்சுவலாக இந்த ஸ்ட்ரெச் ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். நீங்கள் ஒரு சின்ன கபோர்டு அண்ட் எல் ஷேப் லாஃப்ட் இருக்குது. நீங்கள் ரெண்டு சைடும் அகெயின் வந்து நம்ம ஜன்னல் போயிருக்கோம். லைட்டிங் வந்து இப்போ டே டைமாக இருந்தாலும் நமக்கு இங்கே வந்து பவர் இல்லாட்டியும் கூட நமக்கு இந்த சஃபிஷியன்ட் இலுமினேஷன் இருக்குது. இட்ஸ் குட் திங். ஃபைன். ஸோ இங்கே நம்மளோட பூஜா பூஜாவில் இந்த பக்கம் ஒரு வென்டிலேட்டர் மேலே ஒரு சின்ன ஓப்பனிங். ஸோ தி செட். நெக்ஸ்ட் இந்த ரியர் சைடு எக்ஸிட் போகிறதுக்கான வழி இந்த பக்கம் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக அந்த பேஸ்மெண்ட் ஹைட் கூட இருந்தால் நம்ம வந்து இந்த மாதிரி ரெண்டு மருங்கிலும் நம்ம வந்து படிகள் இந்த மாதிரி வடிவமைச்சிக்கலாம். இல்லை வெளியில் எங்கே ஒரு நம்ம வாஷ் பேசின் கொடுத்துருக்கோம், வெளியில் யூஸ் பண்ணுற மாதிரி. நார்த் ஃபேஸ் பண்ணி இருக்கிற இந்த யூனிட்டில் இந்த சைடு நம்ம படிக்கட்டு டெரஸ் போகிறதுக்கான படி இருக்குது. மேலே எப்படி இருக்குது அதையும் வி கேன் ஹேவ் அ லுக். இந்த சைடு ஃபுல்லாக நல்லா க்ரீனரி, சிலி பெரிய ஸ்பேஸ். டெரஸில் நம்ம சிப்ஸ் ஃப்ளோரிங்கோட இங்கே ஃபினிஷிங் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். டேங்க் பார்க்குறீங்க. ஸோ இங்கே ஒரு டேப் பாயிண்ட். ஸோ இந்த காலம் இருக்குது. இங்கே ஃபர்தராக இன்கேஸ் ஃபர்தர் ஆட் பண்ணோன்னா கூட வி கேன் ஆட். அந்த மாதிரி தான் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இந்த வீடு நார்த் ஃபேஸ் பண்ணி அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட ஏரியா ஒட்டுமொத்த பில்டப் ஏரியா பார்த்தோன்னா ஒரு 870 ஸ்கொயர் ஃபீட். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான பட்ஜெட் தான். இட் இஸ் அரவுண்ட் 16 to 18 lakhs அந்த பட்ஜெட்டில் வரும். ஒரு வீட்டோட முக்கியமான கூறாக நான் நினைக்கிறது நம்மளுடைய தேவைகள் என்னவோ அந்த தேவைகளை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரியான அடிப்படை வடிவமைப்பு வேணும். நமக்கு எத்தனை பெட்ரூம் வேணும், பெருசாக கட்டணும் அப்படிங்கிறதுலாம் வந்து நமக்கு வீடை சுற்றி இருக்கிற நம்ம நிறைய இடம் கொடுக்கணும். இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே நமக்கு இடம் எவ்வளோ இருக்குது, நம்முடைய தேவை என்ன, இதை பொறுத்து தான் அது எல்லாமே நம்ம முடிவெடுக்கிறோம். ஸோ ஃபங்க்ஷனலாக வீடு நல்லா இருக்கா, உள்ள வெளிச்சம், காற்றோட்டம், இது வந்து தடை இல்லாமல் இருக்குதா அப்படிங்கிறது தான் முக்கியம். ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் இல்லை ஒரு 20 lakhs பட்ஜெட்டுக்குள்ளே வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து நாம் அடுத்த வீடியோக்குள்ளே சந்திக்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.